ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டூ டி புவி சமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் கத்திரிக்காய் வேர்க்கடலை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு கடாயில் நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1/4 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு வெங்காயம் இது போல் பொடியாக நறுக்கி வச்சிருந்து ஆட் பண்ணிக்கிறேன். 5 பல்லு பூண்டு ஆட் பண்ணிவிட்டு ஒரு வதக்கு வதக்கிக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வழி நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு தக்காளி நான் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து 3 கத்திரிக்காய் இது போல் நறுக்கி வச்சிருந்து நான் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். ரெண்டு நிமிஷம் இது போல் நல்லா வதக்கின பிறகு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் வந்து நான் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பு வந்து மிதமான தீயிலே இருக்கட்டும். இது போல் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நமக்கு சூப்பரா கத்திரிக்காய் எல்லாம் வெந்துருச்சு. அடுத்து நான் வந்து நைட்டே வந்து வேர்க்கடலையை வந்து ஊற வச்சுட்டு குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு இறக்கி வச்சுருந்தேன். அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு இது போல் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா உங்களுக்கு அருமையான கத்திரிக்காய் வேர்க்கடலை பொரியல் ரெடி ஆயிரும். இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பை ஃப்ரெண்ட்ஸ்.